வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் அஷ்டி. தலைப்புச் செய்திகள். 18 வயதிற்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி பெறுவதற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. கோவின் அல்லது ஆரோக்கிய சேது செயலி மூலம் முன்பதிவு செய்யலாம். 6 மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு. மே 15 பிறகே விநியோகம் செய்யப்படும் என சீரம் பயோடெக் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு கடிதம். தமிழக ஆளுநருடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. கொரோனா தடுப்பு பணிகள், தடுப்பூசி போடுவதை விரைவுபடுத்துவது தொடர்பாக ஆலோசனை. கொரோனா நெகட்டிவ் சான்று அல்லது 2 தடுப்பூசி போட்டதற்கான ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கான கட்டுப்பாடுகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மே 1 முதல் பள்ளிக்கு வர தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே 12 மாணவர்களை வழிநடத்துமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். கோவையின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூடப்பட்டதால் மக்கள் ஏமாற்றம். புதுச்சேரியில் மே 3 ஊரடங்கு நீட்டிப்பு. வாக்கு எண்ணும் நாளிலும் ஊரடங்கு அமலில் இருக்கும். ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஜூலை 31 வரை ஸ்டெர்லைட் ஆலை இயக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவு. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு கொரோனா தொற்று. வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு. IPL 22 லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத்தை எதிர்கொள்ளும் சென்னை. 5 வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் உள்ள தோனியின் படை. தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்டோருடன் கொரோனா தடுப்பூசி போடுவதை விரைவுபடுத்துவது தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் உரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கு, குறிப்பா மே 1 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி அப்படிங்கிற விஷயமும் நடைமுறை வர இருக்கு, அதனால என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கு? ஆக்சுவலி சற்று முன்னதாக தமிழக ஆளுநருடன் தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் தற்போது நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளுக்கு நாள் கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட பேஷண்ட் என்பது தினசரி எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாதாந்திரம் வழங்கக்கூடிய அந்த கொரோனாவுடைய தகவல் குறித்த அந்த தகவல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல தடுப்பூசி செலுத்துவதற்கான அந்த முன்னெடுப்புகளை தமிழக அரசு எந்த வகையில் எடுத்து வருகிறது? குறிப்பாக இன்று கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி அளவிற்கு தடுப்பூசிகளை வாங்குவதற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இது குறித்த முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போல தற்போது தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்தும் கொரோனாவுடைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மருந்து தேவைகள் அல்லது ஆக்சிஜன் தேவை இது போன்ற மருத்துவத்திற்கு தேவையான அந்த உபகரணங்கள் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகளாக சொல்லப்படுகிறது. தற்போது கொரோனாவை எதிர்கொள்வதற்கு தடுப்பூசி போடுவதை விரைவுபடுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் விவாதிப்பதற்காக தமிழக ஆளுநர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் தர கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம் வேல்முருகன். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விரும்பும் 18 மேற்பட்டவர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு நாடு முழுவதும் தொடங்கியது. அதன்படி கோவின் என்ற தளத்திலோ அல்லது ஆரோக்கிய சேது செயலி மூலமாக விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 முன்பதிவு தொடங்கிய நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முன்பதிவு செய்ய ஆர்வம் காட்டினர். இதனால் ஓடிபி எனப்படும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்த முடியும் கடவு எண் பெறுவதில் சிலருக்கு தாமதம் ஏற்பட்டது. எனினும் அந்த சிக்கல்கள் சில நிமிடங்களில் சரியானதாக தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பூசி செலுத்த விருப்பம் தெரிவித்து முன்பதிவு செய்தவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ள தேதி மற்றும் நேரம் போன்ற விவரங்கள் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும்.
May 2nd வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே கூட்டம் சேர்வதற்கு தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை May 2nd நடைபெறுகிறது. அன்றைய தினம் பின்பற்ற வேண்டிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து வேட்பாளர்களும் பூத் ஏஜென்ட்களும் கண்டிப்பாக கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது தடுப்பூசி 2 டோஸ் போட்டுக் கொண்டதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கு முந்தைய நாள் வேட்பாளர்களும் ஏஜென்ட்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மையங்களுக்கு வெளியே கூட்டம் சேருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும், மாஸ்க், கிருமி நாசினி போன்றவைகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா அறிகுறிகளுடன் யார் வந்தாலும் வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கக் கூடாது என்று தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி கடுமையான கட்டுப்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே சமையலெண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையில் வெள்ளம் போல் எண்ணெய் வழிந்தோடியது. சென்னையிலிருந்து கோவைக்கு சமையலெண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதியதால் விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதில் டேங்கர் சேதமடைந்து எண்ணெய் சாலையில் வெள்ளம் போல் ஓடியது. இதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் குடம் மற்றும் பாக்கெட்டுகளை எடுத்து வந்து சமையல் எண்ணெயை பிடித்து சென்றனர். அதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த நீர் பயிற்சி மையத்தை மாநகராட்சி அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பயிற்சி மையங்கள் செயல்பட தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஸ்பெக்ட்ரம் அகாடமி என்ற பெயரில் செயல்படும் நீர் பயிற்சி மையம் விதிமுறைகளை மீறி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இந்நிலையில் பயிற்சி மையத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் சோதனையிட்ட போது மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பயிற்சி மையத்தை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கொரோனா பரவல் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதை அடுத்து புதுச்சேரியில் May 3rd வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் April 30th வரை பகல் 2 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு பிறப்பித்துள்ள புதிய உத்தரவில் நீதிமன்ற அறிவுறுத்தல் படி வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு May 3rd வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கின் போது அத்தியாவசிய தேவைகளுக்காக கடைகளை திறக்கலாம் என்றும், அனைத்து மதுபான கடைகளும் May 3rd வரை மூடப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது கூட்டம் கூடாமல் அது கொரோனா பரவுவதற்கு எந்த வாய்ப்பையும் தந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 30th வரை அறிவிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் 3rd இரவு 12 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் வாங்க 2nd கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் டாஸ்மாக் கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எல்லை ஓரத்தில் உள்ள கடலூரை நோக்கி மதுப்பிரியர்கள் படையெடுத்து வருகின்றனர். டாஸ்மாக் திறந்தது முதலே வாடிக்கையாளர்கள் வரிசை கட்ட தொடங்கிவிட்டனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை நீண்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் போட்டி போட்டு மதுபாட்டில்களை தங்களின் தேவைக்கு ஏற்ப வாங்கிச் சென்றனர். முகக்கவசம் அணிந்தபடி வந்த மதுப்பிரியர்களுக்கு மட்டும் மதுபாட்டில்கள் வழங்கியதாக நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இருப்பினும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஷ்மிகா மந்தனாவுடன் இணைந்து புஷ்பா என்ற படத்தில் அல்லு அர்ஜுன் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பை முடித்து வீடு திரும்பிய இவருக்கு கொரோனா அறிகுறிகள் இருந்ததால் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் தொற்று உறுதியானது. இதனையடுத்து வீட்டு தனிமையில் இருப்பதாக அல்லு அர்ஜுன் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். தான் நலமுடன் இருப்பதாகவும், ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தகுதியானவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் தனியார் மருத்துவமனை சிகிச்சை தர மறுத்த நிலையில் வாயிலின் வெளியே கொரோனா நோயாளி உயிரிழந்துள்ளார். அவரது உடல் அப்புறப்படுத்தப்படாத நிலையில் பெண்ணின் குடும்பத்திற்கு செய்தியாளர்கள் உதவியுள்ளனர். கூடுதல் உரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? ஏன் மருத்துவமனை அவங்களுக்கு அனுமதி தரல? இப்போது அவருடைய உடல் எங்க இருக்கு? ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்த அஞ்சலி என்ற பெண் அந்த நகரில் உள்ள அவருக்கு கரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் அவரை சிகிச்சைக்காக நகரில் உள்ள தனியார் மருத்துவ பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இன்று காலை அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு அவரை அந்த பெண்ணிற்கு பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க ஒப்புக்கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் பணம் கட்டுமாறு கூறியது. ஆனால் அப்போது அவருடைய வங்கி கணக்கில் மட்டுமே பணம் இருந்தது, கையில் பணம் இல்லை. எனவே ஆன்லைன் மூலமாக, அதாவது கூகுள் பே, போன்பே அல்லது டெபிட் கார்டு ஆகியவற்றின் மூலம் பணம் செலுத்துகிறோம் என்று உறவினர்கள் கூறினார்கள். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் பணமாக கொடுத்தால் மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் இங்கு சேர்க்க இயலாது என்று கராராக கூறி அனுப்பிவிட்டனர். எனவே அந்த பெண்ணை, கரோனா தொற்றுக்கு உள்ளான தங்களுடைய உறவினர் பெண்ணை மருத்துவமனைக்கு வெளியே உட்கார வைத்து விட்டு அவர்கள் பணம் திரட்டுவதற்காக சென்று விட்டனர். சுமார் 3 மணி நேரம் அங்கும் இங்கும் திரிஞ்சு பணம் திரட்டி கொண்டு வந்து பார்த்தபோது அஞ்சலி மரணமடைந்த நிலையில் மருத்துவமனையின் வெளியே இறந்து கிடந்தார். அதனை பார்த்து கதறி அழுது அவருடைய உறவினர்கள் அவருடைய உடலை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அதற்கு கரோனா தாக்கி அஞ்சலி மரணமடைந்த காரணத்தால் அவருடைய உடலை அப்புறப்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை செய்யக்கூட யாரும் முன்வராத நிலையில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ராஜேஷ் ஆகிய செய்தியாளர்கள், அதாவது கரோனா தொற்று பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான பாதுகாப்பு உடைகளை அணிந்து அந்த அஞ்சலியின் உடலை இறுதி யாத்திரை வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு வெளியே பெண் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிகிச்சைகள் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக பணம் திரட்டுவதில் ஏற்பட்ட தாமதத்தினால் மருத்துவமனைக்கு வெளியவே வளாகத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் உண்மையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாக இது பார்க்கப்படுகிறது. மருத்துவமனை உடனடியாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி புஷ்பராஜ். ரெம்டிசிவிர் மருந்து வாங்குவதற்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, தொடர்ந்து ரெம்டிசிவிர் வாங்க வருபவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பா மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது, விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் தற்பொழுது அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே தடையின்றி ரெம்டிசிவிர் மருந்து கிடைத்து வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில், குறிப்பாக சிறிய தனியார் மருத்துவமனைகளில் இந்த மருந்து தட்டுப்பாடாக இருக்கிறது. எனவே தனியார் மருத்துவமனைகள் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளிடம், நோயாளிகளுடைய உறவினர்களிடம் அந்த மருந்து சீட்டை கொடுத்து வெளியில் வாங்கி வர சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். இதுதான் தற்பொழுது நடைமுறையில் இருப்பதாகும். இதுவரை தனியார் மருத்துவமனைகள் நேரடியாக இந்த மருந்து உற்பத்தியாளர்களிடமிருந்து இந்த ரெம்டிசிவிர் மருந்தை பெற்று வந்தார்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாக ரெம்டிசிவிர் உற்பத்தி என்பது போதிய அளவுக்கு இல்லை, அதனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது, ஆனால் உற்பத்தி போதிய அளவுக்கு இல்லை. இந்தியாவில் இந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய 6 உற்பத்தியாளர்களில் ஒரு நிறுவனம் கூட தமிழ்நாடு மாநிலத்தில் அந்த உற்பத்தி நிறுவனம் இல்லை என்பதும் துரதிருஷ்டவசமானது. இது போன்ற காரணங்களிலான் வெளிச்சந்தையில் இந்த மருந்து கிடைப்பதில்லை. மேலும் மத்திய அரசு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 6 மருத்துவ நிறுவனங்களிடம் இருந்து தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருந்தினுடைய எண்ணிக்கை என்பது 58,900 வயல்கள். அதாவது இந்த 10 நாளைக்கு மட்டும், ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 59,000 வயல்கள் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்குவது மட்டுமல்லாமல் தனியாருக்கும், தனியாரில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் மருந்துகளை வழங்குவதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நேரடியாக மருத்துவமனை சார்பிலிருந்து யாரும் வந்து மருத்துவமனைகள் நேரடியாக வாங்கி பெற்றுக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு நோயாளியினுடைய உறவினரும் அந்த நோயாளிக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது என்பதற்கான சான்றுகளை கொண்டிருக்க வேண்டும், அதாவது மருந்து சீட்டு. ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய நோயாளிகளுக்கு தான் இந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய மற்றும் மத்திய அரசினுடைய
கொரோனா சிகிச்சை வழிகாட்டுதலின் கீழ் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதற்குண்டான சான்றுகளை அவர்கள் கொண்டு வந்த பிறகுதான் அவர்களுக்கு இந்த மருந்து வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இது போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களிலிருந்து கடந்த 2-3 நாட்களாக இந்த தகவலை தெரிந்து அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருந்தும் கூட பொதுமக்கள் நோயாளிகளுடைய உறவினர்கள் இங்கு வந்து கூடுகிறார்கள். கூட்டம் அலைமோதுகிறது என்பதை நாம் காட்சிகள் மூலமாக கடந்த 2 நாட்களாகவே பார்த்து வருகிறோம். ஒரு நாளுக்கு சுமார் 150 டோக்கன்கள் மட்டுமே அங்கு வழங்கப்படுகின்றன. ஒரு நபருக்கு ஒரு டோக்கனுக்கு அதிகபட்சமாக 6 வயல் இந்த மருந்து என்பது வழங்கப்படுகிறது. எனவே நேற்று ஒரு நாளில் மட்டும் 1700க்கும் மேற்பட்ட மருந்துகள் நேற்று ஒரே நாளில் விற்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் நாட்டில் செல்ல செல்ல இது போன்ற இந்த இங்கு வழங்கப்படுகிறது என்ற தகவல் தெரிந்து பலரும் கூட இங்கு வந்து வரிசையில் நீண்ட நேரமாக பல மணி நேரமாக காத்திருக்கிறார்கள். அதே போன்ற நிலைதான் இன்றும் ஏற்பட்டிருக்கிறது. 5 மணியுடன் இந்த மருந்தை விற்பனை செய்வதற்கான அந்த கவுண்டருக்கான அந்த அவகாசம் முடிகிறது. இதனை நீட்டிக்க வேண்டும் என்று கூட இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதாரத்துறை செயலாளரிடமும் கேட்கப்பட்டது. இது குறித்து தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் முடிவு செய்யும் என்றும் தமிழ்நாட்டில் வேறு இடங்களில் இது போன்ற கவுண்டர்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் ரெம்டெசிவிருக்கான தட்டுப்பாடு இருக்கிறது, அதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி வரிசையில் நின்று வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றொரு புறம் இன்று பொது சுகாதாரத்துறை இயக்குனர் இந்த மருந்து சம்பந்தமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் இந்த மருந்து அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய மருந்து கிடையாது, உயிர்காக்கக்கூடிய மருந்து கிடையாது, ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த மருந்து தேவைப்படும். எனவே மருத்துவமனைகள் உங்களாலேயே இந்த மருந்தை வாங்க முடியாவிட்டால் எப்படி நோயாளிகளை மருந்து சீட்டு கொடுத்து அனுப்பி அவர்களை அலைக்கழிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே ஆனால் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் அனைவரும் மருத்துவர்களுடைய மருந்து சீட்டை பெற்று மருத்துவர் கூறக்கூடிய அறிவுறுத்தல்கள் மூலமாக மட்டுமே அங்கு வந்திருக்கிறார்கள். எனவே அரசு ஒரு புறம் இந்த மருந்தினுடைய பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. மறுபுறம் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடைய சீட்டை பெற்றுக்கொண்டே நோயாளிகளுடைய உறவினர்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பான முரண்பட்ட கருத்துக்கள் இந்த மருந்தினுடைய பயன்பாடு குறித்து வந்தாலும் களத்தில் நாம் காண்பது என்பது இந்த மருந்துக்காக எப்படியாவது தங்களுடைய உறவினர்களை காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் பல மணி நேரமாக இந்த வெயிலில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மத்திய அரசிடமிருந்து மேலும் இந்த ரெம்டெசிவிர் மருந்து பெறுவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுத்து வருவதாக கூறுகிறது. உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து பெரிதாக நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இதுவரை தகவல்கள் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக நம்மிடம் 20 நாட்களுக்கு தேவையான ரெம்டெசிவிர் மருந்து இருப்பு இருப்பதாகவும் மேலும் 2 லட்சம் கொள்முதல் செய்வதற்கான ஆர்டர்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த மருந்துக்கான தட்டுப்பாடு இன்னும் நிலவிக் கொண்டே இருக்கிறது. நோயாளிகளுடைய உறவினர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்பது மட்டும் உண்மையாக தெரிகிறது. 5 மணியுடன் விநியோகம், ரெம்டெசிவிருடைய மருந்து விநியோகம் முடிந்துவிடும் நிலையில் ஏராளமானோர் வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மருத்துவர்களும் இதை வலியுறுத்தி வருகிறார்கள். ரெம்டெசிவிருடைய தேவை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அது அத்தியாவசியமாக தேவைப்படும் என்பதையும் கருத்தில் கொண்டு இதை வாங்குவதற்கான கூட்டமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சாரதா. தமிழகத்தில் மே 1 முதல் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை என பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி 12 வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்களை வீட்டில் இருந்தே ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12 வகுப்பை தவிர பிற வகுப்பு மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக பயிலவும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரம் மே மாத கடைசி வாரத்தில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் பள்ளிக் கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மே 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்க இருக்கும் நிலையில் 6 மாநிலங்களுக்கு தடுப்பூசி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா 2வது அலையின் தாக்கம் தீவிரமடைந்திருக்கிறது. தடுப்பூசி போடும் பணியை துரிதப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து மருந்துகளை பெற்றுக் கொள்ளவும் மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்கியது. பல்வேறு மாநிலங்களும் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளை பெற ஒப்பந்தங்கள் கூறியுள்ளன. இந்நிலையில்தான் மகாராஷ்டிரா, அஸ்ஸாம்,
அசாம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு மே 15 தேதிக்கு பிறகே தடுப்பூசிகளை விநியோகிக்க முடியும் என சீரம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் கடிதம் எழுதியுள்ளன. இதன் காரணமாக அந்த 6 மாநிலங்களிலும் 1 தேதி 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி முகாம் தொடங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கோவை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் வரும் 1 தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் தடுப்பூசி போடப்பட உள்ளதால் 1.5 கோடி தடுப்பூசியை கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தின் சில பகுதிகளில் தட்டுப்பாடு நிலவுகிறது. கோவை மாவட்டத்தில் சில ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசிகள் இருப்பில் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புரூக்ஃபீல்ட் சாலையில் உள்ள சீதாலட்சுமி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்தவர்கள் தடுப்பூசி இல்லாததன் காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டால் இன்னும் இன்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னாங்க. ப்ரைவேட்லேயும் போய் கேட்டால் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, மே 1st week தான் வரும், அதனால் வெயில் அப்படி சுற்றிட்டு இருக்கோம். கணுவாயில் நாங்கள் போனோம், என்னடா ஒரு இது பன்னிமடை, அங்கேயும் போயிட்டு அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், பெட்ரோல் டீசல் செலவு பண்ணிட்டு இங்கேயும் இல்லைங்கிறாங்க, இப்படியே அலைஞ்சிச்சுக்கோ. கோவை மாவட்டத்தில் தற்போது 8460 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளது எனவும், குறைவான கையிருப்பு காரணமாகவே பல்வேறு இடங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், துரைப்பாக்கம், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம் பகுதிகளிலும் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 2nd டோஸ் போடுவதற்காக வருபவர்கள் கடந்த 5 நாட்களாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை உள்ளது. இந்நிலையில் வரும் 1 தேதி முதல் 18 வயதிலிருந்து 44 வயதிற்குட்பட்டவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தேவையான முன்னேற்பாட்டு பணிகளில் தமிழக அரசு இறங்கியுள்ளது. 18 முதல் 44 வயதிற்குட்பட்ட 3.5 கோடி பேர் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 1.5 கோடி தடுப்பூசிகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதில் 125,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் 25,00,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகளும் கொள்முதல் செய்யப்படும். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் தடுப்பூசிகளின் விலையை சீரம் இன்ஸ்டிடியூட் அதிகரித்துள்ள நிலையில் அதை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறும், மத்திய அரசே தடுப்பூசியை கொள்முதல் செய்து தருமாறும் 2 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். நிலையில் தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய முடிவு செய்துள்ளது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வேலூரில் பாரம்பரிய கூத்தாண்டவர் திருவிழாவை கொரோனா பரவலால் திருநங்கைகள் எளிய முறையில் கொண்டாடினர். வேலூர் ஓல்டு டவுன் பகுதியில் திருநங்கைகளின் தலைவி கோமதி தலைமையில் இணைந்த திருநங்கைகள் முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் விழாவை கொண்டாடினர். ஆண்டுதோறும் கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெறுவது போலவே கும்மிப்பாட்டு, கற்பூரம் ஏற்றுதல், தாலியறு தழுதல் போன நிகழ்ச்சிகளை நடத்தி எளிமையாக விழாவை கொண்டாடினர். திருத்தணி முருகன் கோவிலில் உண்டியலில் கடந்த 34 நாட்களில் பக்தர்கள் 94,00,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்கள். பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை கோவில் தக்கார் ஜெய்சங்கர், இடையாணையர் பரஞ்சோதி, உதவி ஆணையர் ரமணி ஆகியோர் முன்னிலையில் எண்ணப்பட்டன. கோவில் ஊழியர்கள், தன்னார்வலர்கள் என 200,000 மேற்பட்டோர் உண்டியலில் இருந்த ரொக்கம், தங்கம், வெள்ளி என பிரித்து எண்ணினர். இதில் 94,51,200 ரூபாய், 560 கிராம் தங்கம், 4.9 கிலோ வெள்ளி ஆகியவை இருந்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்செங்கோட்டில் பெடரல் வங்கி ஊழியர்கள் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வங்கி மூடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கருவேப்பம்பட்டியில் பெடரல் வங்கி கிளை இயங்கி வருகிறது. பணிபுரியும் 3 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு வங்கி மூடப்படுவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 4 நாட்களாக வங்கிக்கு வந்தவர் யார், தொற்று தொடர்புடையவர்கள் யார் என அறிந்து அதை கண்டறியும் பணி நடந்து வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் சலூன் கடைகளை திறக்க அனுமதிக்க கோரி சவர தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உணவகங்கள், தொழிற்கூடங்கள், கடைகளை சில கட்டுப்பாடுகள் நடத்த அனுமதித்தது போல் சலூன் கடைகளையும் கட்டுப்பாடுகளோடு 1 நாள் 6 மணி நேரம் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லாவிட்டால் தொழிலாளர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.
ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை 31 தேதி வரை ஆக்ஸிஜன் தயாரிக்கலாம் என்றும் ஆக்ஸிஜன் தயாரிக்க பிறப்பித்த உத்தரவு ஜூலை 31 தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் எழுத்துப்பூர்வ உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை 31 தேதி வரை ஆக்ஸிஜன் தயாரிக்கலாம் என்றும் அதன் பிறகு அப்போதைய சூழலை பொறுத்து தேவைப்பட்டால் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் ஆலையை செயல்படுத்துவதற்கு தேவைப்படும் குழுவில் இடம்பெறும் ஊழியர்கள் அடங்கிய பட்டியலை வேதாந்தா நிறுவனம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் அடங்கிய 3 பேர் கொண்ட குழுவை அமைக்கவும் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை நீதிமன்றத்தில் அரசியல் விஷயமாக ஆக்க முடியாது என்றும் இந்த உத்தரவு எதிர்காலத்தில் எந்த விதத்திலும் வேதாந்தாவுக்கு சாதகமாக அமையாது என்றும் நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படாது என்றும் ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஆக்ஸிஜன் பிளான்ட் மட்டுமே 4 மாதங்களுக்கு செயல்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு மின்சார வாரியம் மூலமாகத்தான் மின் இணைப்பு கொடுக்கப்படும் என்றும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் பவர் பிளான்ட் செயல்படாது என்பதால் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவித்தார். அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க சுப்ரீம் கோர்ட் அவர்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணவே இல்லை. ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஆக்ஸிஜன் பிளான்ட்டை திறக்க மட்டும்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறது கூட வந்து டான்ஜெட்கோ மூலமாக தான் இபி கனெக்ஷன் கொடுக்கப்படும். முழுவதுமாக ஆலையில் உள்ள அந்த தெர்மல் பவர் பிளான்ட் யூஸ் செய்யப்படாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். குறிப்பாக இது கொரோனா காலம் என்பதால் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியுங்கள். தனிமனித இடைவெளியை பின்பற்றுங்கள்.